புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று புதுச்சேரியில் கரையை கடந்த நிலையில் நாளை மறுநாள் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே நிவர் புயல் கரையை கடக்கும் என கூறப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் கரையை கடந்தது. வலுவிழந்த நிவர் புயலால் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. இந்த சூழலில் தெற்கு வங்கக்கடலில் வரும் 29ஆம் தேதி புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. செய்தாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க பிரணவ் ஜுவல்லர்ஸ் வாங்க.